ஹலோ, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 2 குள்ள போலாம். வால்பாறை ட்ரிப் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதான் கூழாங்கல் ஆறு. இது பார்த்தீங்க அப்படின்னா கூழாங்கல் வந்து இந்த ஆற்றுல நிறையா இருக்கும், அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்தது. இது மேலே தண்ணி விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சுழல் இருக்குது. அந்த சுழல் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது வந்து குளிக்க வந்தாங்க அப்படின்னா அதில் சிக்கி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த எச்சரிக்கை பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் ஃபியூச்சரில் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஆல்ரெடி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்ணி அளவாக இருக்கிறனால நாங்கள் உள்ளே வந்து எடுத்துருக்கோம். இன்னொரு பகுதி ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதோட ஆப்போசிட் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூழாங்கல் வந்து நிறையா இருக்கும், அதனால தான் இதுக்கு வந்து கூழாங்கல்லாருன்னு பேர். இது வந்து நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கூட. இதில் தண்ணி நிறையா வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. இது சின்னக்குள்ளார் போகிற வழியில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் வால்பாறையிலிருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வழி தான் சின்னக்கல்லார்லேருந்து உள்ளே இருக்கிற வாட்டர் ஃபாலுக்கு போகிற வழி. அது வந்து இப்போ கரண்ட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் கொரோனா வந்து இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை. அதனால் ரெண்டு பக்கமும் ஆள் மறைக்கிற அளவுக்கு நிறைய பொருட்கள் வளர்ந்து உள்ளே போக முடியாததுனால பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக விலங்குகள் தொல்லையும் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல்நீரார் டேமு இது சின்னக்கல்லாரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி பாருங்கள், வானுயர்ந்த மரங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா இதனால தான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன சிறபுஞ்சின்னு சொல்கிறாங்க, அதாவது மேகாலயாவில் இருக்க சிறபுஞ்சிக்கு அடுத்தபடியாக இங்கே தான் மழைப்பொழிவு வந்து அதிகமாக இருக்குது. இது இந்த வழியாக கீழே போனீங்க அப்படின்னா உள்ள கீழே வந்து டனல் இருக்குது, போய் அதை பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள்.
இந்த மரத்தை பாருங்கள், அவதார் படத்தில் வர பாண்டோரா அப்படிங்கிற இடத்துல வர ஒரு பெரிய மரம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த வழி பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து அக்காமலை போகிற ரூட்டு. ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமாச்சல் பிரதேசில் கின்னா ஊர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ஆபத்தான பள்ளத்தாக இருக்குது, அதில் பயணம் என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அக்காமலை எஸ்டேட்டு, அக்காமலை கிராஸ் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே டூரிஸ்ட்டுக்கெலாம் வந்து அலோடு கிடையாது. இதனாலன்னா விலங்குகள் தொல்லை வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால கடந்த 20 வருஷமாக இது வந்து டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணலை. இது உங்களுக்காக வந்து நாங்கள் பிரத்யேக காட்சிக்காக பஸ் பிடிச்சி வந்து இங்கேருந்து எடுத்திருக்கோம். பாருங்கள், கண்ணை கொள்ளை கொள்ளும் எவ்வளோ அற்புதமான காட்சியாக இருக்குது. ஆள் உயரத்துக்கு இங்கே வந்து புல் வளரும், அதனால் இது புல்மேடுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கே போய் பார்த்தா இன்னும் எவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும்னா பார்க்கலாம். கடவுள் வழி விடுறாரா என்னென்னு. கடவுள்லாம் யார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.